எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு. இன்றைக்கி எல்லோரும் ப்ராஃபிட் பண்ணிப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு நல்லாவே ஒரு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ்க்கு மேலேவே கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அந்த லெவல் சஸ்டெயின் ஆகி பெருசாக மார்க்கெட் கீழே விழாமல், பட் ஆனால் ஒரு மாதிரி சாப்பியாக இருந்துச்சு. ஸோ கிளியர் டைரக்ஷன் இல்லாமல் மேலே ஒரு 50 பாயிண்ட், கீழே ஒரு 50 பாயிண்ட் அப்படின்ட்டு ஸ்லோவாக இருந்து, அப்புறம் செகண்ட் ஹாஃபில் தான் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிச்சு. பட் காலையிலேருந்தே நம்ம வந்து டேட்டாவை வச்சு பார்க்கும்பொழுது புல்லிஷாக தான் இருந்துச்சு, அதை அதிகம் நம்ம சொல்லியிருந்தோம். பட் அந்த ஒரு நேற்று மாதிரி ஒரு 12:30 வரைக்கும் இருந்து 12:30க்கு மேலே ஒரு பிரேக் அவுட் ஆகுமோ அப்படின்னு நினச்சோம், பட் அதுவும் ஆகலை. நீங்கள் நார்மலாக ஒரு 5 மினிட் சார்ட் வச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 1/2 hour தான் பார்த்திங்கன்னா ஒரு குயிக் ரேலி ஆயிடுச்சு. மெயின் ரீசன் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து காலையிலேருந்தே வந்து ஒரு புல்லிஷ் வியூ இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து கேப் அப். எப்பயுமே இந்த மாதிரி ஒரு பெரிய கேப் அப் ஆயிடுச்சுனாலே என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. ஸோ அதுதான், எய்தர் மார்க்கெட் வந்து திருப்பி இந்த கேப்பை ஃபில் பண்ணால் மட்டும்தான் எய்தர் டவுன் சைடில் நமக்கு கேப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம், இல்லை அங்கேருந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகும்போது ஒரு பையிங் சைடில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு சைட்வேஸில் தான் போகும். ஸோ பையர்ஸும் பார்த்திங்கன்னா இந்த லெவலை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 16,850 கீழே மார்க்கெட்டை வந்து விடவே இல்லை. அதே மாதிரி கால் ரைட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 16,917 ஹெவியாக ரைட் பண்ணியிருந்தவங்க அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் என்னாச்சுன்னா காலையிலேருந்து ஸ்லோவாக புட் சைடில் வந்து பில்ட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. 16,700, 16,800, 16,600 கண்டினியூஸாக வந்து கால் சைடில் ஹெவியாக ஷார்ட் பண்ணி, புட் சைடில் புட் சைடு வந்து அதிகமாக ஷார்ட் பண்ணியிருந்தாங்க. மீன் சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ 17,000 வந்து அதிகமாக கால் ரைட்டர்ஸ் இருந்ததுனால அவங்க வந்து முடிஞ்ச வரை, நானும் சொல்லியிருந்தேன், 12:30 வரைக்கும் 17,000 வந்து பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. இன்றைக்கி 17,000 பிரேக் பண்ணுறதுக்குமே சான்சஸ் கம்மி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். பட் எண்ட் ஆஃப் த அவரில் இந்த 17,000 ஜஸ்ட் போயிட்டு பிரேக் பண்ணிட்டு அரௌண்ட் 17,000 க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா இன்றைக்கி குளோபல் மார்க்கெட் எல்லாமே பயங்கர ஒரு பாசிட்டிவாக இருக்குது. நேற்று ஹேங்ஸங் சைனீஸ் டெக்ஸ் செக்டர் எல்லாம் கீழே விழுந்தது, இன்றைக்கி அகைன் நல்ல ஒரு ரேலி ஆகிடுச்சு. இன்றைக்கி நைட்டு பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா யூஎஸோட ஃபெட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன சொல்ல போகிறாங்கிறது. பட் எனக்கு தெரிஞ்சு அதோட அந்த ஃபேக்டர்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம மார்க்கெட் வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு அப்படின்றது தான். இன்னொரு விஷயம் நம்ம இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய இது என்னென்னா, இவ்வளோ ரஷ்யா உக்ரைன் வார், அதுக்கப்புறம் ஃபெட் டேம்பரிங், சைனாவோட அந்த கொரோனா இஷ்யூ, இது எல்லாம் இருந்தும் நம்மளோட மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஹோல்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம மீன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ லாங் ரன்னுக்கு பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங் இது தான். பட் இந்த மாதிரி ஒரு இந்த வருஷம் வந்து ஒரு மாதிரி ஒரு விப்ஸ், அதாவது ஒரு சைட்வே கன்சாலிடேஷன் மாதிரி தான் போகும்னு சொல்லியிருந்தீங்களா? ஸோ அதுதான் இன்றைக்கி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம நினைக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ஏறும் நினைக்கிற நேரத்தில் கீழே இறங்கும், கீழே இறங்கும் நேரத்தில் மேலே. நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டை மேலே ஏற்றிடுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சடனாக கீழே இறக்கிடுவாங்க. நமக்கு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நம்ம ரீசன் தேடிட்டுருப்போம், ஓகே இதனால தான் விழுந்தது, அதனால தான் விழுந்தது அப்படின்றது. மார்க்கெட்டை ஜட்ஜ் பண்ணுறது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் புதுசாக நம்ம ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஆப்ஷன் எஸ்பெஷலி ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மிட்லைன் வந்து ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ், 17,155. சப்போஸ் நாளைக்கு கேப் அப்பில் ஒரு அகைன் ஒரு 200 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 17,200 அவர் 17,150 ஆகுது அப்படின்னா இந்த லெவல் சப்போர்ட்டாக எடுத்துக்கிச்சு அப்படின்னா 17,400 கண்டிப்பாக 400 to 440 போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுவே 17,150 ரேஞ்சில் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா எய்தர் அந்த லெவல்லேருந்து திருப்பி ஒரு சின்ன செல் ஆஃப், ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்து 17,000 வரைக்கும் வந்து திருப்பி மேலே போகலாம். இல்லை ஸ்ட்ராங்காகவே பையிங் சென்டிமெண்ட் இருந்தது அப்படின்னா 17,155 பிரேக் பண்ணியும் 17,440 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டவுன் சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 16,825 பற்றிக்கு ஒரு இமீடியட் சப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும்.
பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த சேனலுக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். 36,000 பிரேக் பண்ணிட்டு அகெயின் ஹோல்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே பேங்க் நிஃப்டி வந்து அகெயின் ஒரு நல்ல ஒரு ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 36,000, இமீடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 35,400. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட பேங்க் நிஃப்டியோட ஓவரால் லெவல். ஓகே, ஸோ நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்த்துருவோம். ஸோ 17,000 வச்சுக்கோங்களேன். ஸோ 16,970 மேலே சப்போஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லெவல்ஸ் அப்படியே வேறு மாதிரி மாறும். ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்பொழுது இந்த ஜோன் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாகவே இருக்கும், நோ ட்ரேட் ஜோன். இதுக்குள்ளே வந்து அகெயின் பவுன்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இந்த லைன்ஸ் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு மேலே பையிங் ஜோன், கீழே வந்து செல்லிங் ஜோன், இன் பிட்வீன் நோ ட்ரேட் ஜோன். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அண்ட் தென் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 35,868 மேலே பையிங், 35,580 கீழே வந்து செல்லிங். ஓகேங்களா? ஸோ இன் பிட்வீனில் வந்து நோ ட்ரேட் ஜோன். இது வந்து ஒரு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாகவே இருக்கும். ஒரு மேலேருந்து வரும்பொழுது இந்த இடத்துல பவுன்ஸ் ஆகும்பொழுது இது ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் ஜோனாக ஆக்ட் பண்ணும். அதுவே கீழே இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு சப்ளை ஜோனாகவும் மாறிடும். ஸோ அது சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை டிசைட் பண்ணுறதே வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா? ஸோ நாளைக்குமே எல்லோரும் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு மாதிரி சாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி சைட்வேஸில் போகும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகும். கேப் அப்பில் ஒரு பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பெருசாக மூவ் ஆகுது. இன்னொன்று, இந்தியா விக்ஸ் கூல் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இந்தியா விக்ஸ் குறையும் போது என்ன ஆகும், வாலடிலிட்டி இண்டெக்ஸ் குறையுது அப்படின்னா மூமெண்ட்டும் வந்து குறைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து 300-400 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆக வேண்டிய இடத்துல ஒன்லி 200-300 பாயிண்ட்ஸ் தான் மூவ்மெண்ட் ஆகும். ஆல்ரெடி 200 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகிடுச்சு அப்படின்னா டோட்டல் மூவ்மெண்ட்டோட அந்த ஹையர் லெவல் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே போகிறதுக்கு லீவர் இல்லை, மேலே போகிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னும் பொழுது மார்க்கெட் மேலே போகாது. ஸோ இந்த இந்தியா விக்ஸை பேஸ் பண்ணி நம்ம அந்த லெவல்ஸ் எடுக்கும்பொழுது நமக்கு கிளியர் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், நம்ம லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் என்ன மாதிரி பீட்டு, பீட்டுக்கேற்ற டான்ஸு. நான் உங்கள் அன்பு, தேங்க்யூ.